ராம்ஜித் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் சிப்ஸ் செய்ய போகிறோம். நம்ம நல்லா வாழைக்காய் சிப்ஸ் செய்யணும்னா நல்லா முத்தல் வாழைக்காயில் தான் சிப்ஸ் செஞ்சுருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சான வாழைக்காய் இது. இது ஒருத்தவங்க கொடுத்தாங்க, ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அது வந்து பிஞ்சாக இருந்தது. அதில் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு சிப்ஸ் போட போகிறேன். அதை வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம். ஒரு அஞ்சு வாழைக்காயில் தான் தோல் சீவி வச்சுருக்கிறேன். இந்த இது மாதிரி நல்லா தோல் சீவி வச்சுக்கோங்க. பிஞ்சு வாழைக்காவில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ சீவி அது வந்து காய் சீவுறதில் போட்டு சீவி வச்சுக்கலாம். அந்த சிப்ஸு சீவுறதுன்னு இருக்கும், அதில் போட்டு நீங்கள் சீவுனிங்கன்னா நல்லா வரும். முத்தல்னால் கொஞ்சம் நல்லா கரெக்டாக வந்துடும். இது கொஞ்சம் பீஸ் பீஸாக வந்துச்சு, இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸாக நீங்கள் சீவி வச்சுக்கணும். முத்தல்னால் கொஞ்சம் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். இது வந்து உள்ளே அந்த விதையெல்லாம் இல்லாததுனால அப்படியே உடஞ்சி உடஞ்சி வந்தது, இருந்தாலும் நல்லா ஸ்லைஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி சீவுறதில் போட்டு சீவியாச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சு அதில் ஒன்று ஒன்றா தனித்தனியாக ஒட்டாத அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஒட்டிக்கிடுச்சுன்னா அந்த மொறுமொறுப்பு இல்லாமல் போயிடும். அதனால் ஒட்டாமல் தனித்தனியாக போடணும். அப்போ தான் சிப்ஸ் நல்லா மொறுமொறுப்பாக வரும். நம்ம சீவி வச்சுருக்கிறதுல பாதியை போட்டுக்கிறோம். பாதியை போட்டு தனித்தனியாக போட்டு நம்மளை நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். அந்த சிப்ஸோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக வரும். அந்த அளவுக்கு வந்தது இந்த பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன், அதில் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட அதில் போட்டுக்கலாம். நல்லா அந்த எண்ணெயெலாம் அதில் இழுத்துடும், அதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற வாழைக்காவையும் போட்டுக்கலாம். பாருங்கள், உடச்சி பார்த்தா நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாவே வந்துச்சுங்க. நான் பயந்துட்டே செஞ்சேன் நல்லா வருமோ என்னமோன்னு, ரொம்ப நல்லா வந்துச்சு. நம்ம முத்தல் வாழைக்காய்னாலே சிப்ஸ் போடலான்னு யோசிப்போம். இதில் நம்ம சும்மா பொரியல் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இதை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோம். அதுக்கு காரத்துக்கு பெப்பத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் நல்லா தூவி விட்டுக்கலாம். சூடாக அப்படி எடுத்த வேகத்துக்கு உடனே நம்ம அதை பொடி போடணும், அப்போ தான் அதில் மசாலா ஒட்டும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு, அது மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி போட்டு குலுக்குனிங்கனாலே எல்லாத்துலேயும் பட்டுரும். அடியில் உள்ள சிப்ஸ்லேயும் நீங்கள் மசாலா சேர்க்கலாம். அப்படி சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியான சூப்பரான ஒரு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காரம் வேணாங்கிறவங்க காரம் போடாமையும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.